அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் நாலேஜ் 320 சேனல். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் இந்த தலைப்பை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம தைவான் நாட்டை பற்றி பார்க்கலாம். தைவான் நாட்டினுடைய அஃபிஷியல் நேம் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா. இந்த நாடு ஆசிய கான்டினென்ட்ல வந்து ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அதாவது இந்த நாடு ஆசிய கண்டத்துல கிழக்கு திசையில இருக்குது. இந்த நாடு ஒரு தீவு நாடு, ஒரு ஐலாண்ட் கண்ட்ரி. இந்த தைவான் நாட்டை சுத்தி என்னென்ன இருக்குதுன்னா வந்து, அதாவது இந்த தைவான் நாட்டுக்கு வடமேற்கு சைட்ல வந்து சீன நாடு இருக்குது. இந்த தைவான் நாட்டுக்கு வடகிழக்கு சைட்ல வந்து ஜப்பான் நாடு இருக்குது. அதே மாதிரி கொரிய நாடு இருக்குது. இந்த தைவான் நாட்டுக்கு தென்கிழக்கு சைடில் வந்து பிலிப்பைன்ஸ் சீ இருக்குது. இந்த தைவான் நாட்டுக்கு தென்மேற்கு சைடில் வந்து சவுத் சைனா சீ இருக்குது, தெற்கு சீன பெருங்கடல் இருக்குது. இந்த தைவான் நாடு வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னா வந்து சவுத் சைனா சீக்கும் ஈஸ்ட் சைனா சீயும் சந்திக்கக்கூடிய அந்த ஜங்ஷனில் இருக்குது. அதாவது தென் சீன பெருங்கடலும் கிழக்கு சீன பெருங்கடலும் சந்திக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து இந்த தைவான் நாடு இருக்குது. இந்த தைவான் நாட்டுக்கு கீழே வந்து பிலிப்பைன்ஸ் நாடு இருக்குது. அதாவது இந்த தைவான் நாட்டுக்கு சவுத் சைடில் வந்து பிலிப்பைன்ஸ் நாடு இருக்குது. இந்த தைவான் நாட்டினுடைய மெயின் தீவு பேர் தான் வந்து தைவான், அதை வந்து ஃபார்மோசா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தைவான் நாடு வந்து மொத்தம் 168 தீவுகள் சேர்ந்த ஒரு நாடு. இந்த தைவான் நாட்டினுடைய கேபிட்டல், அதாவது தலைநகரம் வந்து தைபே. இந்த தைவான் நாட்டினுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் ஸ்டாண்டர்ட் சைனீஸ். இந்த தைவான் நாட்டினுடைய அந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குல்ல, அதனுடைய அஃபிஷியல் ஸ்கிரிப்ட், அந்த எழுத்து முறைகள் வந்து ட்ரெடிஷ்னல் சைனீஸை வந்து ஃபாலோ பண்ணுது. இந்த தைவான் நாட்டில் என்னென்ன லாங்குவேஜஸ் பேசுகிறாங்கன்னா, நேஷனல் லாங்குவேஜஸ் என்னென்ன இருக்குதுன்னா, மாண்டரின், ஹோக்கியன், ஹக்கா, ஃபார்மோசன், மட்சு, ஊக்கியு, தைவான் சைன் லாங்குவேஜ். இதெல்லாம் வந்து இந்த நாட்டில் வந்து பேசக்கூடிய நேஷனல் லாங்குவேஜஸ். ஆனால் இந்த நாட்டுக்கு அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து ஸ்டாண்டர்ட் சைனீஸ். இந்த தைவான் நாட்டில் வந்து என்னென்ன எத்தனை குரூப்ஸ், அதாவது எந்தெந்த எத்தனை குரூப்ஸ் மக்கள் வாழ்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 95% மேற்பட்டவங்க ஹான் தைவானிஸ் இனத்தவங்க வாழ்கிறாங்க. 2% மேற்பட்டவங்க இந்த தைவான் நாட்டில் இருக்கக்கூடிய இண்டிஜினஸ் மக்கள் வாழ்கிறாங்க. பாக்கி உள்ளவங்க மற்ற இனத்தவங்க இந்த தைவான் நாட்டில் வாழ்கிறாங்க. இந்த தைவான் நாட்டில் என்னென்ன ரிலிஜன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, 35% மேற்பட்டவங்க புத்திசம் ஃபாலோ பண்ணுறாங்க. 33% மேற்பட்டவங்க டாவோயிசம் ஃபாலோ பண்ணுறாங்க. 26% மேற்பட்டவங்க எந்த ரிலிஜனும் அவங்க ஃபாலோ பண்ணல. 3% மேற்பட்டவங்க கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க. பாக்கி உள்ள சதவீதம் வந்து மற்ற ரிலிஜன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த தைவான் நாட்டு மக்களை வந்து எப்படி சொல்லி அழைப்பாங்கன்னா, தைவானிஸ் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இந்த தைவான் நாட்டினுடைய தற்போதைய பிரசிடென்ட் யாருன்னா வந்து சாய் இங் வென்கிறவங்க தான் வந்து இந்த தைவான் நாட்டினுடைய தற்போதைய பிரசிடென்ட். இந்த தைவான் நாட்டினுடைய தற்போதைய வைஸ் பிரசிடென்ட் யாருன்னா லாய் சிங் டி அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த தைவான் நாட்டினுடைய தற்போதைய வைஸ் பிரசிடென்ட். இந்த தைவான் நாடு வந்து எப்படி சொல்லி அழைப்பாங்கன்னா, ரிப்பப்ளிக் ஆஃப் சைனான்னு சொல்லி அழைப்பாங்க. இந்த தைவான் நாட்டை வந்து இந்த ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா கவர்மெண்ட் வந்து இந்த தைவான் நாட்டினுடைய கேபிட்டலான தைப்பேலேருந்து எப்போருந்து வந்து ஆள ஆரம்பிக்கிறாங்கன்னா, 7 டிசம்பர் 1949 ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன வரலாறு இருக்கும். இந்த வரலாறு சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்களை வந்து நான் அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோக்குள்ளே நான் பேசுகிறேன். ஸோ இந்த தைவான் நாடை வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் சைனான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த தைவான் நாட்டை வந்து 1683 சிங் டைனாஸ்டி, சைனாவை ஆண்ட ராஜவம்சம் வந்து சிங் டைனாஸ்டி வந்து 1683 இந்த தைவான்ங்கிற இந்த தீவு, இந்த சுற்றி இருக்கக்கூடிய தீவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. 1895 ஏப்ரல் மாதம் வந்து இந்த ஜப்பான்கிற அந்த சாம்ராஜ்யம் வந்து இந்த தைவான், அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தீவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. 2nd World War 1945 முடிஞ்சோனையுமே வந்து இந்த ஜப்பான் சாம்ராஜ்யம் வந்து அந்த ராஜ்யம் வந்து தைவான்கிட்டையும் வந்து அந்த நிர்வகிக்கிற பொறுப்பை வந்து கொடுத்துருச்சு. ஸோ அப்போ இருக்கக்கூடிய அந்த ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா கவர்மெண்ட் வந்து தைவானில் இருக்கக்கூடிய கேபிட்டல் சிட்டியான தைப்பேல வந்து மூவ் ஆகி இடம்பெயர்ந்து 7 டிசம்பர்
1949 இருந்து இந்த நாட்டை வந்து நிர்வாகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாட்டினுடைய மொத்த பரப்பளவு வந்து 36,197 சதுர கிலோமீட்டர். இந்த நாட்டினுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை 2022 எஸ்டிமேட் பிரகாரம் 2,88,94,000 மேற்பட்ட மக்கள் இங்க வாழ்றாங்க. இந்த தைவான் நாடு தான் உலகத்திலே வந்து அந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில வந்து பெரிய ஜாம்பவான். அவங்க தான் வந்து இந்த ஐசி சிப்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா தொழில்நுட்பம் அந்த சம்மந்தப்பட்ட எல்லா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும் வந்து அவங்கள்ட்ட தான் வந்து அதிகமாக இருக்குது. அந்த தைவான் நாட்டிலேயே இருக்கக்கூடிய அந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனி வந்து தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன், அதை வந்து TSMC அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து உலகத்துக்கே அதிகமாக வந்து ஐசி சிப்ஸ் வந்து அதிகமாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அட்வான்ஸ்டான ஐசி சிப்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி உலக நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. தைவான் நாட்டினுடைய கரன்சி பெயர் வந்து நியூ தைவான் டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நியூ தைவான் டாலர் வந்து சுமார் 2.25 இந்திய ரூபாய்க்கு சமம். அதாவது ஒரு நியூ தைவான் டாலர் வந்து 2.7 இந்திய ரூபாய்க்கு சமம். தைவான் நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் இடைப்பட்ட டைம் டிஃபரன்ஸ் வந்து 2.5 மணி நேரம். அதாவது இந்தியாவில் வந்து மத்தியானம் 2.5 மணினா தைவானில் வந்து சாயந்தரம் 5 மணி. இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.